இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து கரெக்டாக அரை இன்ச் அளவுக்கு நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம், அந்த அரை இன்ச்சை வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். ஷோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சைடில் வந்து கட்டிங் பண்ணும்போதே லைட்டாக துணி வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது, நான் கட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பண்ணாமல் விட்டுருக்கேன். அந்த துணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அது கரெக்டாக வெட்டியிருந்தேன் அப்படின்னா இந்த சைடு துணி வராது, இழுத்தா மட்டும்தான் துணி வரும். எனக்கு ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கொஞ்சம் துணி வந்து இருக்குது ஃப்ரண்ட்டு பீஸில். எதனாலேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கட்டிங் பண்ணும்போது லைட்டாக துணி இருந்தது நான் பார்த்தேன், ஆனால் அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே கட் பண்ண மறந்துட்டேன். அதை நான் இப்போ லைட்டாக வந்து கிராஸ் பண்ணி விடுறேன். ஒருவேளை நீங்கள் துணி இழுத்து தைச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் துணி அதிகமாக கூட வரலாம், அப்படி வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வந்து நேர் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ ஷோல்டரில் டபுள் ஸ்டிச் வந்து போட்டாச்சு, அடுத்தது நெக் பீஸ் வந்து கொடுத்துக்கலாம். நெக் பீஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதில் வந்து ரஃப் தையல் வந்து ஒன்று போட்டுக்குங்க அப்படின்னு, நான் வந்து போடலை, அப்படியே வந்து வச்சு காமிக்கிறேன். நீங்கள் வந்து போட்டு வைங்க, அப்போ தான் உங்களுக்கு கழுத்து வந்து இழுக்காமல் வந்து வரும். ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச் வந்து மடிச்சுக்குங்க, நெக்கோட எஜ்ஜில் கரெக்டாக வச்சுட்டு கால் இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. கரெக்டாக இந்த கொத்த மிதி அளவுக்கு தையல் போட்டுருவாங்க. இதை தைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வளைவில் மட்டும் குட்டியாக ஒரு ரெண்டு சிசக்கட் வந்து போட்டுக்குங்க. எல்லா பக்கமும் போட தேவையில்லை, வளைவில் மட்டும் போடுங்க. இப்போ இந்த கிளாத்தை உள் பக்கம் இருக்கிற பிசுற அளவுக்கு அப்படியே மடிச்சுக்குங்க, இழுக்காமல் மடிங்க. மடிக்கும்போது இது ஈவனாக இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க, நம்ம சைஸ்க்கு நமக்கு வந்து கரெக்டாக சின்னதாக இருக்க மாதிரி வந்து வச்சுக்கலாம். இப்போவும் லைனிங் மேலே தான் நான் வந்து தையல் போடுறேன். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் இருக்கும், அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இதை கவனமாக கட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா மெயின் கிளாத்தில் வந்து பட்டுரும். இப்போ நான் தையல் வந்து பெரிய தையல் வச்சுக்கிறேன், ஏன்னா ஹெம்மிங் தான் பண்ண போகிறேன். இப்போ இந்த பீசுற அளவு கட் பண்ணிட்டோம்ல, இந்த கிளாத்தை இப்போ கரெக்டாக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இழுக்காமல் இந்த தையலும் நீங்கள் போடணும். ஏன்னா இப்போ நம்ம இழுத்தாலும் நமக்கு வந்து நெக்கு வந்து பெருசாயிடும். இந்த தையல் போட்டோடனே மறுபடியும் தையல் வந்து சின்னது பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணணும். ஷோல்டர் வந்து எனக்கு ரெண்டே கால், இப்போ ரெண்டே கால் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கிங் தெரியுதா மேம்? ஆ, ரெண்டே கால் வந்து எனக்கு இங்கே இருக்கு, எடுத்துட்டு ரெண்டே கால் வந்து மார்க் பண்ணிட்டேன். இங்கே கரெக்டாக அரை இன்ச் வந்து தையலுக்கு சரியாக இருக்கு. அதே மாதிரி அடுத்த ஷோல்டர் நீங்கள் கண்டிப்பாக இதை மார்க் பண்ணி தான் நீங்கள் தையல் போடணும். ஒருவேளை நீங்கள் இது இழுத்து தைச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னாகும், அந்த இடம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் அதை கட் பண்ணால் தான் உங்களால் வந்து ஈஸியாக கரெக்டாக தைக்க முடியும். ஷோல்டர் நீங்கள் நினச்ச அளவுக்கு உங்கள் ப்ளவுஸில் இருக்கிற அளவு ஷோல்டர் நீங்கள் கொண்டு வர முடியும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், லெஃப்ட் சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் எடுத்துகிட்டு, ஸ்லீவில் வந்து உங்களுக்கு எது லெஃப்ட் சைடு அப்படின்றது உங்களுக்கு பக்கத்தில், ஏன்னா இதை இப்படி ஓப்பன் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா இதுவும் நமக்கு பேக் சைடாக இருக்கணும், இதுவும் நமக்கு பேக் சைடாக இருக்கணும், அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அது ஷோல்டர் நேர் சிசர் கட் நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஷோல்டர் நேர் சிசர் கட் இருக்க மாதிரி கரெக்டாக இதை வச்சுட்டு இந்த ஃபிங்கரை நீங்கள் டைட்டாக பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் தையல் போடும்போது கரெக்டான தையல் வந்து இந்த ஷோல்டர் கரெக்டாக இதில் மேட்ச் ஆகும். நானே இதில் கொஞ்சம் லூஸ் விட்டேன்னா எனக்கே ஒரு பாயிண்ட் வந்து தள்ளி வந்துடும்,
அதனால இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஃபிங்கர் இப்படி வைக்கும் போதும் இதையும் டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதை மூவ் பண்ணி நீங்கள் வைக்கும் போது டைட் பண்ணி கரெக்டாக வைக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் கரெக்டாக வந்து மேட்ச் ஆயிருக்கு. இந்த வளைவு போடும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக வரும். இப்போ 100 தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம வந்து ரைட் சைடு வந்து எடுத்துக்கலாம். ரைட் சைட்லேயும் எனக்கு சிசர் கட் வந்து இல்லை, மறுபடியும் நான் பண்ணிக்கிறேன். இப்போ இதுவும் சேம், நான் டைட்டாக இந்த இடம் பிடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து மாறாது. நானும் கொஞ்சம் லூஸ் விட்டேன் அப்படின்னா அந்த இடம் வந்து நமக்கு மாறிச்சு அப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னா சிசர் கட் கரெக்டாக நேராகாமல் ஒரு பாயிண்ட் வந்து சொல்லி போகும். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், பட்டி சுற்றுல வந்து மார்க் பண்ணிக்க போறோம் சைடு ஜாயின் பண்றதுக்காக. இப்ப ஹூக் பட்டி சைடு வந்து ஹூக் பட்டி இதே நீங்க வந்து எடுத்துக்கங்க. இப்ப இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டா ஹூக் பட்டி இந்த எட்ஜ்ல இருந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதனுடைய கரெக்டான இழுப்பு சுற்றுலவை மார்க் பண்ணிக்கோங்க. அதே நேரம் இங்க மேலையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த பட்டி வந்து பார்த்தீங்கன்னா வி பட்டி வந்து எடுத்திருக்கேன். இதில் வி பட்டியை இந்த தையல் இருக்கு பாருங்க, இந்த தையல் இந்த தையல் ஒன்றா இருக்க மாதிரி மீதி இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் நீங்கள் வந்து விட்டுருங்க. விட்டுட்டு வி பட்டியுடைய இருப்பு சுற்றுல வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இருப்பும் கரெக்டாக வந்து ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம், லெஃப்ட் சைடே மறுபடியும் ஃபஸ்ட்டாக வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஷோல்டரில் இருந்து இதை வந்து வினியர் பண்ணி உள் பக்கம் வந்து மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இந்த சைடு வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் இல்லை. அதே மாதிரி இந்த சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் இல்லை. நமக்கு இதுவுமே கரெக்டாக ஆம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வராது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ரோஸ் ஸ்டிச்சிங் எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், எங்கெங்கே அப் அண்ட் டவுன் வருமோ அந்த இடம் எல்லாமே கரெக்டாக எங்கெங்கே மடித்து தையல் போடுறோமோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வந்து வராது. ஒருவேளை நான் சொன்னதை எல்லாம் பண்ணி மீறியும் உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வந்து வருது அப்படின்னா, நீங்கள் இந்த சைடில் இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணிங்களே, இந்த சைடு ஸ்லீவ் அட்டாச் பண்ணதும் இந்த சைடு ஸ்லீவ் அட்டாச் பண்ணதும் ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இந்த ஒரு இடத்துல வந்தால் மட்டும்தான். ஓகே, இப்போ இதை என்ன பண்ணலாம், உள் பக்கம் மடிச்சுட்டு ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே பேக் சைடு வச்சு தான் வந்து தையல் போடுவேன். நீங்கள் பேக் சைடே வந்து எடுத்துக்குங்க. இப்போ ஸ்லீவ் ரவுண்டு வந்து லெஃப்ட் சைடு தான் எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஹூக் பட்டி சைடு தான் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு தான் வந்து மார்க் பண்ணுறோம். அதனால் நம்ம நீங்கள் ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணும்போது ப்ளவுஸ்லையும் லெஃப்ட் சைடு இருக்கிற பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஆம்ஹோல் ரவுண்டு இதில் வந்து செக் பண்ண வேண்டாம், ப்ளவுஸை வச்சு செக் பண்ண வேண்டாம், இன்ச் டேப் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து 8.5 வந்து ஆம்ஹோல் ரவுண்டு வந்து எடுத்திருக்கோம். இதை அப்படி நேர் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு மேலே ஷோல்டர்லேருந்து அந்த தையல் பக்கத்துலேயே வந்து டேப்பை நீங்கள் லூஸ் விடாமல் வந்து செக் பண்ணுங்கள். நீங்கள் டேப்பை லூஸ் விட்டு நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8.5 கரெக்டாக அந்த வி ஷேப் நேர் வருது பாருங்கள், அதை நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். அப்போ எனக்கு நான் வந்து மார்க் பண்ணது எல்லாமே தைச்சிட்டு வந்தது கரெக்டாக வந்து இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்கேல் வெஸ்ட்டு லைன் போட்டுக்குங்க. பேக் சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்குங்க. ஸ்லீவ் ரவுண்டுக்கும் ஒரு லைன் போட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். எல்லா டைமும் லைன் போட்டு தையல் போடாதீங்க, கொஞ்சம் புதுசாக இருக்கும்போது மட்டும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் கண் பார்வை அந்த நேர்லேயே நீங்கள் வந்து தையல் போட்டுக்கலாம்.
ஃபர்ஸ்ட் வந்து பேக் ஸ்டிச் வந்து போட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஆம் ஹோல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் கரெக்டா இருக்கா. இப்ப கீழ் பக்கம் இருக்கிற இந்த ஆம் ஹோலும் வந்து பாத்தீங்கன்னா மேல் பக்கமா தான் அந்த பிசிறு இருக்கணும். மேல இருக்க ஆம் ஹோல்லையும் மேல் பக்கமா தான் பிசிறு வந்து இருக்கணும். ஸ்லீவ் பக்கம் பார்த்துதான் வந்து பிசிறு வந்து இருக்கணும். இப்ப நான் ஆம் ஹோல் வந்து கரெக்டா வந்து வச்சுக்கிறேன். இப்பதான் நீங்க இந்த பிரஸ் வந்து கரெக்டா, ஒருவேளை உங்களுக்கு பத்துல அப்படின்னா எந்த பீஸ் பத்திலையோ அதை இழுத்து டைட் பண்ணி கரெக்டா வச்சுக்கோங்க. இப்ப அந்த தையல் நேர் நிறுத்திட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா கீழே வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் கரெக்டாக நமக்கு 1.5 தான் வந்து தையலுக்கு இருக்கு, பட்டியலையும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கு. இப்போ இந்த ரெண்டு பீஸும் கரெக்டாக ஈவனாக இருக்கு. நம்ம முன்னே தைக்கும் போது இந்த பீஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை தான் நான் இப்போ கட் பண்ணி இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி காமிச்சேன். இங்கே ப்ளஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்க்கும்போதே தெரியும், அப்படியே ப்ளஸ் மாதிரி நமக்கு வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆயிருக்கு. ஒரு சில டைம் நீங்கள் கரெக்டாக வைப்பீங்க, அந்த மிதி வந்து இது மேலே ஏறும்போது ஒரு பாயிண்ட் மாறும், அது பரவாயில்ல. 1/4 இன்ச் வித்தியாசம், 1/2 இன்ச் வித்தியாசம் அப்படி வந்து வரக்கூடாது. 1/4 இன்ச் வித்தியாசம் கூட ஓகே தான், ஏன்னா நீங்கள் இதில் தையல் போடும்போது அந்த மிதியை மேலே ஏற்றி கொண்டு வரும்போது லைட்டாக ஸ்லிப் ஆகிக்கும், அதனால கூட உங்களுக்கு 1/4 இன்ச் வித்தியாசம் வந்து வரலாம். அதையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா லைட்டாக இந்த இடம் மட்டும் நல்லா டைட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மிதியை கூட வந்து மேலே ஏற்றினீங்கன்னா இப்போ எனக்கு இருக்கிற மாதிரி ப்ளஸ் மாதிரி வரும். இப்போ இதே மாதிரி எனக்கு அடுத்த சைடு வருமானு கேட்டால் டவுட் தான், ஒரு பாயிண்ட் கூட வந்து மாற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த மிதியை மேலே ஏற்றும் போது நமக்கு லைட்டாக ஸ்லிப் ஆக வாய்ப்பு இருக்கு, அது நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி. அடுத்த சைடும் அதே மாதிரி நம்ம வந்து உள் பக்கம் வந்து திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஸ்லீவில் இருந்து தையல் போட்டோம். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நான் தையல் அப்புறம் போட்டுக்கிறேன். இப்போ ஸ்லீவில் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு தையல் வந்து போட்டோம். இப்போ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இடுப்பில் இருந்து தான் வந்து தையல் போட்டு வருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு சைடுமே நம்ம வந்து இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த சைடும் பேக் சைடு தான் தையல் போடுறோம், இந்த சைடும் பேக் சைடு தான் தையல் போடுறோம். அதனால் லெஃப்ட் சைடில் ஸ்லீவில் இருந்து தையல் வரும், ரைட் சைடில் நமக்கு இடுப்பில் இருந்து தையல் வரும். இடுப்பில் இருந்து தையல் வந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லீவை வந்து மார்க் பண்ணிக்கணும், ஆம் ஹோல் ரவுண்டு அதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தையல் போட ஆரம்பிக்கணும். இப்போ இந்த ஸ்லீவை கரெக்டாக நேர் பண்ணி எடுத்துக்கிட்டுருங்க. இப்போ நம்ம ரைட் சைடு ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம். ப்ளவுஸில் வந்து ரைட் சைடு ஸ்லீவ் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்லீவ் எடுக்கும்போது இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அயன் பண்ணியிருக்கும் போது ஒரு 1/4 இன்ச் துணி உள்ள மடிச்சு கூட இருக்கும், அதையும் நீங்கள் நேர் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு தான் அளவு வந்து மார்க் பண்ணணும். இப்போ அடுத்தது ஆம் ஹோல் ரவுண்டு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஆம் ஹோல் ரவுண்டு நீங்கள் செக் பண்ணும்போது நான் இந்த கிளாத்தை எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி. இப்போ உங்களுக்கு இதில் ஃபுல் வியூ வரல அப்படின்னாலும் வீடியோவில் இன்னும் கிளியராக வரும், நீங்கள் அதுக்கப்புறம் வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதில் கூட பார்த்துக்கணும்னு கிளியராக தெரியும். இப்போ இந்த ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமாக இருக்குது, அது பிரச்சனையே இல்லை நமக்கு. ஆனால் அந்த ஆம் ஹோல் வளைவு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பக்கமும் சரி மேல் பக்கமும் சரி ஈவனாக கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ மேலே தையல்லேருந்து டேப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தையல் போட்டோம்ல அதுக்கு பக்கத்துலேயே தான் நீங்கள் வந்து வச்சு செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8.25 இங்கே இருக்குது, அந்த நேர் சிசர் கட் இருக்கு, அதை அப்படியே வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இதுவுமே நீங்கள் ஸ்கேல் வச்சுட்டு லைன் போட்டுக்கோங்க. கீழே வந்து பட்டி ஜாயிண்ட் நமக்கு இங்கே இருக்கு, இதை நேராக வச்சுக்கலாம். பாதி தையல் கொண்டாந்து நிறுத்திட்டு இப்போ நீங்கள் ஆம் ஹோல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மாதிரி இருக்கிறத கரெக்ட் பண்ணி ஆகணும். இந்த ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா பிசுறு வந்து மேல் பக்கமாக தான் இருக்கணும், நான் ஏற்கனவே சொன்னேன் ஸ்லீவ் சைடு தான் பிசுறு வந்து மேல் பக்கமாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஆம் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக இந்த சைடு வந்து எடுத்துட்டேன். இப்போ அதில் ஃபஸ்ட்டு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த சைடில் வந்து தையல் எடுத்துக்கணும். இப்போ இந்த சைடு ஆம் ஹோலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் மாதிரி வந்து கரெக்டாக இருக்கு. இப்போ இந்த ரெண்டுமே நமக்கு கரெக்டாக இருக்கா, நம்ம போட்ட தையல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த விபீஸ் ஒன்றா வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து நீங்கள் வந்து விபீஸு வேணும் ஒன்றா வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து விட்டுருங்க. இப்போ பட்டி வந்து பார்த்தீங்கன்னா
கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி இடுப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்றதும் செக் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்பும் பார்த்தீங்கன்னா இப்படி சென்டர் வந்து எடுத்துக்கங்க, அதுக்கப்புறம் பாதி தூரம் வந்து எடுத்துக்கங்க. இப்போ இடுப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சைடு, இந்த சைடு இருக்கிறத செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வந்து மேட்ச் ஆயிருக்கு. ஒரு பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் வந்து வருது, அது ஓகே பரவாயில்ல லைட்டாக. இப்போ இடுப்பு வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி செஸ்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறதும் சொல்கிறேன். ஏன்னா அளவு வச்சு நம்ம செக் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஓகே மேம். இப்போ சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு பீஸை கீழே வச்சுக்கோங்க, இந்த சைடு வந்து மடிச்சுக்குங்க, மடிச்சுட்டு இதில் கரெக்டாக வச்சுக்குங்க. அடுத்தது இந்த ஃப்ரண்ட்டு வந்து எடுத்துக்குங்க, இதில் இருக்க ஃப்ரண்ட்டும் எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பீஸ் இங்கே வந்து ஈவனாக இருக்கும். இது இப்போ இழுக்கும்போது லைட்டாக இழுத்து தான் நீங்கள் வந்து பார்க்கணும். இழுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு பீஸும் ஈவனாக கரெக்டாக வந்துருக்கும். இப்போ அடுத்த சைடும் அதே மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இந்த சைடு வந்து எடுத்துக்குங்க, இதை மடிச்சுட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற பீஸ். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், விபிஸ் விபிஸ் கணக்கு கிடையாது, இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம் தான். இப்போ இதை இப்படி மடித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த இடம் நமக்கு ஜாயிண்ட் ஆகிற இடம் தான். விபிஸ் ஒரு சிலர் பெருசாக வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் சின்னதாக வச்சுருப்பாங்க, அது வந்து நமக்கு கணக்கு கிடையாது. இப்போ இது ரெண்டும் உங்களுக்கு வந்து இழுத்து பார்க்கும்போது கரெக்டாக இழுவத்தன்மை பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு பீஸும் ஒரே மாதிரி வந்து வரும். இந்த இழுவத்தன்மை இருந்தால் ஓகே. இப்போ நமக்கு செஸ்ட்டும் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.